ஆலின்வா நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல இன்னைக்கான தரிசன நேரம் பத்தின தகவல்கள் கூடவே ஜனவரி மாசத்துக்கான லக்கி டிப்போட ரெஜிஸ்ட்ரேஷன் இன்னைக்கு ஓபன் பண்ணியிருந்தாங்க. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி மார்கழி மாசத்துக்கு ஓபன் பண்ணல. அண்ட் ஜனவரியில இருக்கக்கூடிய வைகுண்ட துவார தரிசனத்துக்கான 10 நாட்களும் நமக்கு லக்கி டிப்போ வந்து ஓபன் ஆகல. ஸோ இதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம், ஜனவரி உங்களுக்கு வைகுண்ட துவார தரிசனத்துல இந்த தரிசனங்கள் எல்லாமே ஆன்லைன்ல உங்களுக்கு ஓபன் ஆகுறது டவுட் தான். ஸோ அதனால அந்த நாட்களில் நீங்க போறதுக்கு பிளான் பண்ணிருக்கீங்கன்னா 300 ரூபா தரிசனம் புக் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஸோ அதை பத்தியும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இது போல லேட்டஸ்டான இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கிறதுக்கும் திருமலைக்கான தரிசன தகவல்களை தெரிஞ்சுக்கையும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அது கூடவே நீங்களும் ரீசெண்டாக தர்ஷன் போயிருந்தீங்கன்னா உங்களோட அனுபவங்களை கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்க. ஏன்னா ஒரு சிலர் வாலண்டியர் சேவா போயிருப்பீங்க, ஒரு சிலர் வந்து தரிசனம் போயிருப்பீங்க, சிலர்லாம் ஆர்ஜித சேவா என் வந்து நீங்கள் லக்கி டிப்ல செலக்ட் ஆகி சுப்பிரபாத சேவாவோ தோமாலையோ அர்ச்சனையோ இந்த மாதிரி சேவாக்கள் கூட நீங்க அட்டன் பண்ணிருக்கலாம். ஸோ இந்த மாதிரி சேவாலாம் எப்படி இருக்கும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு உங்களோட கமெண்ட்ஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ நீங்க ஃப்ரீயா இருக்க டைம் மறக்காம நீங்க பாக்குற வீடியோக்கு கீழே ஷேர் பண்ணுங்க. ஒவ்வொருத்தருக்குமே உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் அடுத்து அந்த தரிசனம் பாக்குறதுக்கு பெரிய அளவுல ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். வாங்க இன்னைக்கான இன்ஃபர்மேஷனை டீட்டெயிலா பார்க்கலாம். இன்னைக்கு காலையில 10 மணிக்கு ஜனவரி 2025 லக்கி டிப்போட ரெஜிஸ்ட்ரேஷன் ஓபன் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதில் வந்து இன்னைக்கு ஓப்பன் ஆகி இருக்கக்கூடிய சேவாவோட டீட்டெயில்ஸை தான் நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கீங்க. நீங்களும் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருந்தீங்கன்னா கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். ஒரு சிலர் சொல்கிறீங்க ரொம்ப நாளாக ட்ரை பண்ணுறேன் கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு, முயற்சி செய்யுங்க. என்னைக்காவது ஒரு நாள் கண்டிப்பாக பெருமாள் உங்களுக்கு இந்த சேவாவில் ஏதாவது ஒரு சேவாவை கொடுப்பாரு. நம்மளும் குலசேகர படி வரைக்கும் போயிட்டு அவரை தரிசனம் பார்க்கலாம். ஸோ நீங்கள் வந்து முயற்சி அப்படின்றத ஒன்றை மட்டும் விட்டுறாதீங்க, கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். என்னைக்காவது ஒரு நாள் நமக்கு கிடைக்கும், ஆஃப்லைனில் போனாலும் ட்ரை பண்ணுங்கள். ஸோ இங்கே வந்து பாருங்க, உங்களுக்கு ஓப்பன் ஆகி இருக்கக்கூடிய டேட்ஸில் நமக்கு மார்கழி மாதம் நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். டிசம்பர்லேயும் அர்ச்சனா தோமாலா சுப்ரபாத சேவா ஓப்பன் ஆகலை, அஷ்டதளபாத பத்மாராதனா மட்டும் ஓப்பன் பண்ணிட்டு பண்ணியிருந்தாங்க. ஸோ இப்போ வந்து பார்க்கும்போது நமக்கு 1ஆம் தேதியிலிருந்து 20ஆம் தேதி அதாவது 19ஆம் தேதி வரைக்குமே பாருங்க உங்களுக்கு எந்த சேவாவுமே கிடையாது. ஸோ இதில் வந்து நமக்கு மார்கழி மாதமும் வந்துடுது, ப்ளஸ் வந்து நமக்கு ஜனவரி 10ஆம் தேதியிலேருந்து 19ஆம் தேதி வரைக்கும் வைகுண்ட துவார தரிசனம். இந்த 19ஆம் தேதி பாருங்க சுப்ரபாத சேவை இல்லை, 20ஆம் தேதி உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அப்போ 20ஆம் தேதியிலேருந்து அந்த வைகுண்ட துவார தரிசனம் எல்லாம் முடிஞ்சிச்சுன்னா நார்மல் தர்ஷன் தான். அந்த 10 நாளும் பார்த்தீங்கன்னா விஐபி பிரேக் தர்ஷனமே நமக்கு குலசேகரப்படி வரைக்கும் கொடுக்க மாட்டாங்க. ஜெயன் விஜயன் அதாவது 300 ரூபா தரிசனம் இருக்கு இல்லையா லகு தர்ஷன், அங்கே வரைக்கும் தான் நம்ம டொனேஷன் பண்ணி போகக்கூடிய தரிசனமுமே அலோவ் பண்ணுவாங்க. ஸோ அதனால் அந்த 10 நாள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுப்ரபாத சேவாலாம் ஆஃப்லைன்லேயும் இருக்காது. இது வந்து நமக்கு ஆஃப்லைன்லேயும் இந்த சேவாஸ் எல்லாமே நமக்கு லக்கி டிப்பில் வராது, அதையும் நோட் பண்ணிக்கிங்க. ஸோ இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, இப்போது ஜனவரி 10 to 19 வரைக்கும் வைகுண்ட துவார தரிசனம், அதில் வந்து நமக்கு அங்க பிரதர்ஷனமும் ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை, ஓப்பன் பண்ண மாட்டாங்க, கேன்சல் பண்ணிடுவாங்க. வர்ச்சுவல் சேவாவும் ஓப்பன் ஆகாது. நெக்ஸ்ட்டு வந்து ஆர்ஜித சேவா, கல்யாணோற்சவம், ஊஞ்சல் சேவா இது எல்லாமே இருக்காது. நெக்ஸ்ட் வந்து சீனியர் சிட்டிசன் பிசிக்கலி சேலஞ்ச், ஏன்னா பிரம்மோற்சவத்துக்கு சிறப்பு தரிசனங்கள்லாம் கேன்சல் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அதே மாதிரி தான் வைகுண்ட துவார தரிசனத்துக்கும் அப்போவும் இருக்காது. அப்போ நான் வந்து பொங்கல் ஃபெஸ்டிவலில் போகலான் இருக்கோம், ஏன்னா எல்லாருக்குமே பொங்கல் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு ஃபெஸ்டிவல், அதை திருமலைக்கு நம்ம போய் தரிசனம் போகணும்னு சொல்லி நிறைய பேர் பிளான் பண்ணியிருப்பீங்க. அப்படி இருக்கிறவங்க நம்ம என்ன பண்ணலாம்னா ஆன்லைனில் 300 ரூபா ஓப்பன் பண்ணும்போது ட்ரை பண்ணி புக் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா நேரடி எஸ்எஸ்டி டோக்கனில் ட்ரை பண்ணலாம். ஸோ உங்களுக்கு வந்து சீனியர் சிட்டிசன் டிக்கெட்ஸும் இருக்காது. அப்போ ஆன்லைனில் ஓப்பன் ஆகுறதுல ஆர்ஜித சேவா, வர்ச்சுவல் சேவா, நெக்ஸ்ட் சீனியர் சிட்டிசன், அங்க பிரதட்சணம் இதுவுமே இருக்காது. இது வந்து பிளாக் பண்ணிட்டு மீதி டேஸ் மட்டும் தான் ஓப்பன் பண்ணுவாங்க. எதுக்கும் நீங்கள் ஓப்பன் டைம்ல செக் பண்ணி பாருங்க, ஓகேங்களா? ஸோ இதுதான் இன்னைக்கு வந்து ஓப்பன் பண்ணியிருக்கக்கூடிய அப்டேட். சுப்ரபாத சேவா 20ஆம் தேதியிலேருந்து 31ஆம் தேதி வரைக்கும் ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. இப்போ நமக்கு 300 ரூபா தரிசனம் வந்து இன்னும் வைகுண்ட துவார தரிசனத்துக்கான எந்த அரேஞ்ச்மெண்ட்டும் அதுக்கான டிஸ்கஷன் எதுவுமே டிடிடி இன்னும் பண்ணலை. ஸோ அதனால அந்த டேஸ் எல்லாம் பிளாக்ல தான் இருக்கும். ஜனவரி 10 to 19 வரைக்கும் ப்ளூல இருக்கும், மீதி டேஸ் மட்டும் கிரீன்ல வச்சு ஓப்பன் பண்ணுவாங்க. நம்ம அதை செலக்ட் பண்ணி புக் பண்ணிக்கலாம். இப்போ நீங்க நியூ இயர் 1ஆம் தேதியெல்லாம் அங்கே இருக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்க ஆர்ஜித சேவா புக் பண்ணலாம், இல்லைன்னா 300 ரூபா தர்ஷன் புக் பண்ணலாம். ஸோ எது வேணாலும் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் புக்கிங் 1 by 1 நமக்கு வரும்போது நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அப்போதான் உங்களுக்கு புக்கிங் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். வர 22ஆம் தேதியிலேருந்து நமக்கு எல்லா புக்கிங்ஸுமே வந்து ஓப்பன் ஆகுது. ஸோ அதில் எல்லாமே நம்ம கன்ஃபார்மான தர்ஷன் டிக்கெட் புக் பண்ணிக்கலாம். இதில் வந்து 22ஆம் தேதி 2 bookings இருக்கு, 23ஆம் தேதி 3 bookings இருக்கு, 24ஆம் தேதி ரூம் புக்கிங்கோட சேர்த்து 300 ரூபா தர்ஷன் புக்கிங்கும் இருக்கு. ஸோ அதனால நீங்கள் என்னைக்கு தர்ஷன் போறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிட்டு புக் பண்ணுங்க.
ஸ்ரீனிவாச திவ்யானுக்கிரக ஹோமம், சப்போஸ் வந்து எனக்கு ஜனவரியில இந்த வைகுண்ட துவார தரிசனம் வந்து கிடைக்கல, அதாவது பிளாக் பண்ணிட்டு ஓபன் பண்ணும்போது ட்ரை பண்ணி கிடைக்கல அப்படின்னா, ஸ்ரீனிவாச திவ்யானுகிரக ஹோமம் ஆன்லைன் ஆஃப்லைன் ரெண்டுலயுமே ட்ரை பண்ணலாம். ஏன்னா இது வந்து பிரம்மோற்சவம் டைம்லயும் ஓபன் பண்ணியிருந்தாங்க, ஏன்னா இது வந்து 300 ரூபா தரிசனம் அப்படின்றனால. ஸோ அந்த ஒரு சான்ஸும் உங்களுக்கு வந்து இருக்கு. மற்றபடி வந்து ஏபிஎஸ்ஆர்டிசி டூரிசம் இந்த மாதிரி டிக்கெட்ஸ் எல்லாமே வந்து அந்த 10 டேஸ் வந்து இருக்காது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்க போற டேஸை பொறுத்து பிளான் பண்ணி வச்சுக்கோங்க. எப்போ ஓபன் அப்டேட் வந்தாலும் நம்ம ஷேர் பண்றோம். மேபி நெக்ஸ்ட் மந்த்ல டெய்லி வியூவோ ப்ரோக்ராம்ல இது பத்தி அப்டேட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, வெயிட் பண்ணுங்க. இது ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன். அதுக்கு அடுத்தது நமக்கு டெய்லியும் வந்து கீழ்திருப்பதியில ஸ்லாட்டட் சர்வதர்ஷன டோக்கன் கொடுத்துட்டு இருக்காங்க. நீங்க ஏர்லி மார்னிங் 2 மணிக்கு அங்க இருந்தீங்கன்னா கவுண்டர் ஓபன் பண்ணி கொடுப்பாங்க. விஷ்ணு நிவாசம் ரயில்வே ஸ்டேஷன் கிட்ட இருக்கு, பஸ் ஸ்டாண்ட் கிட்ட இருக்கிறது ஸ்ரீனிவாசம், அலிப்பிரி நடைபாதை கிட்ட இருக்கிறது பூதேவி காம்ப்ளெக்ஸ், ஸ்ரீவாரி மெட்டில் காலையில 6 மணில இருந்து கொடுப்பாங்க. நீங்க சப்போஸ் வந்து சிஆர் ஆஃபீஸ் கிட்ட ரூம் புக் பண்ண போறீங்க, உங்களுக்கு அந்த டைம்ல ரூம் அவைலபிள் இல்ல, லாக்கர் ஃபெசிலிட்டிஸ் எதுவும் நம்ம தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய டிஸ்பிளேலயே நீங்க இப்ப பாக்குற மாதிரி உங்களுக்கு அந்த டைமோட எவ்வளவு அவைலபிலிட்டி இருக்கு, லாக்கர்ஸ் அந்த மாதிரி டீடைல்ஸ் எல்லாமே கொடுக்குறாங்க. எந்த இடத்துல இருக்கு, எந்த பிஏசியில இருக்குன்றதையும் முதற்கொண்டு அதுல அப்டேட் ஆயிட்டு இருக்கு. இதுல ரூமோட அவைலபிலிட்டில இருந்து எஸ்எஸ்டி டோக்கன் வந்து எல்லா இன்ஃபர்மேஷனுமே கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ தேவைப்பட்டா நீங்க அந்த இடத்துல செக் பண்ணி பார்த்து கூட தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு அடுத்தது நம்ம தரிசனத்துக்கான இன்ஃபர்மேஷன் பார்க்கலாம். நேற்று தர்ஷன் பார்த்தவங்களோட எண்ணிக்கை 61,576 பேர் தர்ஷன் பார்த்துருக்காங்க. நேரடி சர்வ தரிசனம் 8 கம்பார்ட்மெண்ட் தான் சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு சப்ஸ்கிரைபர் சொல்லியிருந்தாங்க, க்ரௌட் இல்லை அப்படின்னாலுமே அவங்க வந்து வெயிட் பண்ண வச்சு பக்தர்கள் நிறைய பேர் இருக்க மாதிரி அவங்க டைம் அப்டேட் பண்ணுறதுக்காக வெயிட் பண்ண வைக்கிறாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த விஷயம் ஏற்கனவே நம்ம நிறைய டைம் வந்து பார்த்த ஒரு விஷயம்தான். உங்களுக்கு நேரடி சர்வ தரிசனம் 8 மணி நேரம் தான் ஆகுது. அதுக்கு அடுத்தது எஸ்எஸ்டி டோக்கன்ல சாமி பார்க்கறதுக்கு 3-5 மணி நேரமும், 300 ரூபா தரிசனத்துக்கு 2-3 மணி நேரம் வந்து ஆகலாம். இந்த டைம் அப்படின்றது ஒரு ஆவரேஜான கால்குலேஷன் தான். ஸோ நீங்க போற டைம் பொறுத்து அது வந்து உங்களுக்கு சேஞ்ச் ஆகும். இதுதான் இன்னைக்கான முக்கியமான இன்ஃபர்மேஷன். அதுக்கு அடுத்தது வந்து கந்த சஷ்டி விழா, திருச்செந்தூர் கோயிலோட கந்த சஷ்டி விழாவுக்கான இன்ஃபர்மேஷன் எல்லாமே நம்ம PDF-ஆ நம்மளோட டெலிகிராம்ல வந்து ஷேர் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்க வேணும் அப்படின்னா அந்த PDF-ஐ நீங்க நோட் பண்ணி என்னன்னைக்கு என்னென்ன முக்கியமான விஷயங்கள் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு அடுத்த இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து தமிழ்நாடு போக்குவரத்து கழகம் சார்பில் நமக்கு டூர் பேக்கேஜஸ் வந்து ரன் பண்ணிட்டு இருக்காங்க. இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், கும்பகோணம் டூர் பேக்கேஜஸ் வந்து ரன் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து புரட்டாசி மாசத்துல நவ திருப்பதி அப்படின்ற ஒரு பேக்கேஜுமே இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தாங்க. இதுல இப்போ வந்து புது பேக்கேஜ் ஒன்று ஆட் பண்ணியிருக்காங்க. அது என்ன அப்படின்னா முருகன் கோவில்களுக்கு வந்து கூட்டிட்டு போறது. அரசு போக்குவரத்து கழகம் கும்பகோணம் சார்பில் 6 முருகன் திருத்தல சுற்றுலா தரிசனம் வந்து 650 ரூபாய்க்கு நம்ம ஆன்லைன்ல புக் பண்ணிட்டு இந்த கோவில்களுக்கு நம்ம போகலாம். ஸோ இதுல வந்து உங்களுக்கு என்னென்ன கோவில் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க, அது கூட நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன் பாருங்க. ஸோ இந்த கோவில்களுக்கு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கூட்டிட்டு போவாங்க. இதுக்கு நம்ம ஆன்லைன்ல புக் பண்ணிக்கலாம். TNSTCயோட வெப்சைட்ல போனீங்கனாலே நீங்க புக் பண்ணிக்க முடியும். இந்த இடத்துல வந்து ஆட் பண்ணியிருக்காங்க பாருங்க. இந்த டூர் பேக்கேஜ் வந்து உங்களுக்கு சாட்டர்டே சண்டேஸ் மட்டும்தான் இருக்கும். கும்பகோணத்துல வந்து காலையில 6:30 உங்களுக்கு வந்து ஸ்டார்ட் ஆகுது. நம்ம 650 ரூபாய் வந்து பே பண்ணணும். புக் நவ் அப்படின்ற ஆப்ஷன்ல போயிட்டு நம்ம வந்து ஆன்லைன்லயே சீட்டு செலக்ட் பண்ணி புக் பண்ணிக்கலாம். இப்போ இதுல வந்து சாட்டர்டே சண்டேஸ் மட்டும் தான் சொல்லியிருக்காங்க இல்லையா. ஸோ நீங்க செலக்ட் பண்ற டேட் வந்து சாட்டர்டே சண்டே வர மாதிரி நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் 26ஆம் தேதி செலக்ட் பண்ணிட்டு சர்ச்சிங் வந்து கொடுத்துருக்கேன். அதுலயே உங்களுக்கு வந்து சாட்டர்டே சண்டேஸ் அந்த மாதிரி டேட் மட்டும் தான் காட்டும். செலக்ட் பண்ணதுக்கப்புறம் வந்து பாருங்க, இந்த இடத்துல உங்களுக்கு வந்து டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க. கீழே வியூ சீட்ஸ் கொடுத்தீங்கன்னா பஸ்ல அவைலபிள் இருக்க சீட்ஸ் எல்லாமே உங்களுக்கு இருக்கும். இதில் நம்ம சீட்டு செலக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வந்து நம்மளோட பேர், மொபைல் நம்பர் இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுக்கணும். இதில் கொடுக்கக்கூடிய ஐடி கார்டு நீங்கள் கண்டிப்பாக எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பேமெண்ட்டும் நம்ம இதிலே தான் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால உங்களுக்கு இந்த பேக்கேஜ் வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ட்ரை பண்ணுங்க. இந்த மாதிரி உங்களுக்கு கும்பகோணம் பேக்கேஜஸும் வந்து கொடுத்துருப்பாங்க. இதுதான் உங்களோட ஹோம் பேஜ். இந்த இடத்துல பேக்கேஜ் டூர் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்கன்னா இப்போ நம்ம பார்த்து எல்லா விஷயமே உங்களுக்கு அப்டேட் ஆகும். ஒரு சிலர் நிறைய கோவில்களுக்கு போகணும் அப்படின்னு நினைப்பீங்க. நம்ம தனித்தனியாக ஒவ்வொரு கோயிலாக சூஸ் பண்ணி அதுக்கு நம்ம டிராவல் பண்ணி பஸ் எடுத்து அதுக்கப்புறம் ஆட்டோ பிடிச்சி இந்த மாதிரி போகும்போது கரெக்டாக நம்மளால போயிட்டு சீக்கிரம் தர்ஷன் பார்த்துட்டு வர முடியாது. சில கோவில்களை தான் கவர் பண்ண முடியும். ஆனால் இந்த மாதிரி ஒரு டூர் பேக்கேஜஸில் நம்ம போகும்போது நம்ம நினைக்காத கோவில்கள் எல்லாமே இதில் கவர் பண்ணுறதுனால ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக தேவைப்படுறவங்க புக் பண்ணுங்கள். இதை கும்பகோணம் நவக்கிரக பேக்கேஜ் இருக்குது, அதே மாதிரி காஞ்சிபுரம் பேக்கேஜ் ட்ரிப் கொடுக்குறாங்க. அதுக்கு அடுத்தது இந்த முருகன் கோவிலுக்கான பேக்கேஜ் வந்து கொடுத்துருக்காங்க. சனி ஞாயிற்றுக்கிழமையில தான் உங்களுக்கு வந்து இருக்கும். தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க.
இதுதான் இன்னைக்கான முக்கியமான இன்ஃபர்மேஷன். அடுத்து இன்னொரு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.